எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, டூ தி பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அவுட்கமும் எதிர்பார்க்காம நம்ம நம்மளுக்கு ட்ரூவாக இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து நவ் ஐம் நோன் அஸ் அ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். என்னோட நேம் வந்து தீபிகா வெங்கடாச்சலம் ஃப்ரம் சென்னை. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அது ஃபிசிக்கல் ட்ராமா அவ்வளோ கொடுக்கலனாலுமே மென்டல் ட்ராமா எனக்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அண்ட் அது வந்து கிராஜுவலாக நான் வந்து காலேஜ் போன டைம்லலாம் வந்து அது க்ரூ ஆகி அது எனக்கு ஒரு மென்டல் ட்ராமா கொடுத்து ஐ வாஸ் இன்டு டிப்ரெஷன் ஃபார் ஆல்மோஸ்ட் 8 months. ஸோ அதுலேருந்து நான் வெளில வந்த டைமில் தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அகமதாபாத் ட்ரிப்மா ஸோ அப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாசிட்டிவாக ஸ்ட்ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது நான் சொல்கிறது கேட்குறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் யோசிக்கும் போது தான் வந்து எனக்கு டிக்டாக் வந்து ஒரு டூலாக தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து ஆனாலுமே அங்கே போய் நான் என்ன பண்ணுறது, ஒரு என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம், ஸோ அங்கே போய் நான் என்ன பண்ண முடியும், என்னோட மோட்டாரில் என்ன இது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ஓகே என்டர்டெய்னிங்காக அதை நான் போடுவோம், ஜோவியலாக அதை நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா வீடியோ, சும்மா டான்ஸ் வீடியோ, சும்மா என்டர்டெய்னிங் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுலேருந்து எனக்கு ஐ கெயின் ஃபாலோவர்ஸ், நிறைய பீப்புள் வந்து என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் வந்து நான் கேப்ஷன்ஸ் அந்த மாதிரி எழுதி எனக்கு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்னோடய கேப்ஷன்ஸ்க்காக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு மோட்டிவேட்டிங்காகவோ ஒரு பாசிட்டிவாகவோ இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் தென் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் யூகேக்கு நான் போயிருந்தேன். என்னோடய மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்காக நான் போனேன். அங்கே வந்து ஐ ஒர்க் 2 பார்ட் டைம் ஜாப்ஸ். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன், கேஎஃப்சியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அண்ட் அதோட சேர்த்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங்கும் பண்ணணும் அப்படின்றது நான் ஆசைப்பட்டேன். அண்ட் அங்கே வந்து எனக்கு பெருசாக எந்த ஆடியன்ஸும் இல்லை. ஸோ அங்கே எப்படி இருக்கோன்னா எனக்கு காசு இல்லை. அண்ட் அந்த காசு வச்சு தான் நான் ரெண்ட், என்னோடய ஃபுட் எல்லாமே வந்து நான் சர்வைவ் பண்ணிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அண்ட் அம்மா அப்பாட்ட கேட்க எனக்கு பிடிக்கல. ஐ வாண்டட் டு பி இண்டிபெண்டன்ட் அட் தி ஏஜ் ஆஃப் 22லேருந்தே இருக்கணும் அப்படின்றது எனக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு இது இருந்துச்சு. ஸோ பட் யூகே போனதுக்கப்புறம் இட் வாஸ் ஆல் இந்தியன் ஃபாலோவர்ஸ், நம்ம லோக்கல் ஃபாலோவர்ஸாக இருந்துச்சு. யூகே ஆடியன்ஸ் எனக்கு பெருசாக இல்லை. ஸோ அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் அண்ட் ஸ்ரீலங்கன்ஸை வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான கான்டென்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அண்ட் தென் கிராஜுவலாக வந்து வென் ஐ காட் ஃபீச்சர்ட் இன் டூ லீடிங் பிராண்ட்ஸ், எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது. அண்ட் இப்போ வந்து நான் இங்கே இது மூலமாக ஏர்ன் பண்ணது எல்லாமே என்னோடய ஸ்டடீஸ்க்காகவோ என்னோடய எக்ஸ்பென்சஸ்க்காகவோ நான் பார்த்துட்ருக்கேன். பட் அதில் சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். அண்ட் அந்த சேவிங்ஸ் வச்சு ஒரு பிக் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி ஐ வாண்ட் டு ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். ஏன்னா நிறைய பேர் ஃபிசிக்கல் அப்யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க மென்டல் ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பட் அது யாருமே வெளில சொல்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் நானும் சொன்னது கிடையாது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் நான் அதை வெளில சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு பொண்ணுமே எதுக்குமே பயப்படாமல் ஒரு லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காக லீட் பண்ணணும், பாசிட்டிவாக லீட் பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு வந்து நான் ஒரு குட்டி எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய ஒரு ஆசை, என்னோடய ஆம்பிஷன் எல்லாமே. அண்ட் அந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஐ திங்க் ஐ வில் பி ஏபிள் டு ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் த சொசைட்டி.